பாரதாசன் யூனிவர்சிட்டி யூஜி எக்ஸாமுக்கான இன்ஸ்டன்ட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சிஎஸ் பொங்காதிகன் சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஏற்கனவே பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு யூஜி பிஜி ரிசல்ட் வந்துருச்சு. யூஜிக்கான ரிசல்ட் வந்தப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் ஒரு எக்ஸாம் ஃபெயிலாக இருந்தாங்கன்னா அவங்கள இன்ஸ்டன்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான April 2022 உடனடி தேர்வு எழுதுவது தொடர்பாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து துணைவேந்தரின் ஆணைப்படி April 2022 இறுதியாண்டு ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டில் யாரெல்லாம் பட்டப்படிப்பு தேர்வு எழுதி ஏதாவது ஒரு தாள் ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் இல்லை அது வந்து நிலுவைத்தாளாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று பிரேக்கில் இருக்கலாம், இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தாள் மட்டும்தான் அதாவது பிரேக்கில் இருந்ததோ இல்லை நீங்கள் எழுதுகிற ஒரே ஒரு எக்ஸாம் ஃபெயிலியர் ஆனது. ஸோ இது உடனடியாக எழுத அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள். 2019-22 கல்வியாண்டில் சேர்க்கப்பெற்ற மாணவர்கள் April 2022 ஆறாம் தேர்வதற்கான பருவுகளை ஒரு எக்ஸாம் செமஸ்டர் சிக்ஸ்த் செமஸ்டர் எழுதியிருக்கணும். அப்படி எழுதின மாணவர்கள் முதல் பருவத்திலிருந்து ஆறாம் தேர்வு வரை பாடத்தில் ஏதேனும் ஒரு தாள் மட்டும் நிலுவை வைத்துள்ளவராக இருத்தல் வேண்டும். ஏதாவது இந்த எல்லா பேப்பரும் இல்லை ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் எனக்கு ஃபெயிலு அப்படிங்கிறவங்க மட்டும்தான் இதை எழுதலாம். அப்படி உடனடியாக நீங்கள் எழுதணுன்னா எல்லா தகவலையுமே அப்படி உடனே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து போர்ட்டலில் அதாவது இணையதளம் போர்ட்டலில் 29/8/2022 அதாவது இன்றைக்கி முதல் பதிவேற்றம் செய்ய முதல்வர்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கி வந்து யூஜிக்கு வந்து போர்ட்டலில் இன்னையிலேருந்து அவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் மேலும் இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே இன்ஸ்டன்ட் எக்ஸாம் விண்ணப்பித்திருந்தாங்க பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் நேரடியாக அனுப்பப்பட்டிருந்தாலோ அதனையும் இணையதளத்தில் போர்ட்டல்லே நீங்கள் பதிவு செஞ்சு அதை நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அது இல்லாமல் மீளப்பயிலுதல் அதாவது ரீடூயிங்கு மற்றும் மறுசேர்க்கை ரீ அட்மிஷன் பெற்ற மாணவர்கள் உடனே தெரிவிக்கிறதுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ரீடூயிங் உள்ளவங்க இப்போ உடனே எழுதிட முடியாது. அதே மாதிரி ரீ அட்மிஷன் மறுபடியும் இன்னொரு அட்மிஷன் போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்களும் இதில் உடனே எழுதிட முடியாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. 2019-22 கல்வியாண்டில் மாற்றுச் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் உடனே தேதி அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ யாராவது டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா டிரான்ஸ்ஃபர் வந்து இதில் உண்டு, ரீ அட்மிஷன் வந்து உள்ளே கிடையாது. அதாவது வந்து மாற்றுச் சேர்க்கை உள்ளவங்க மட்டும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2019-22 பல்கலைக்கழக தன்னாட்சி பெற்ற கல்லூரிகள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பிற யூனிவர்சிட்டியிலேருந்து இங்கே வந்து மறுசேர்க்கை மூலம் இணைவு பெற்ற தேர்வு பெற்றதுக்கு முன்பு ஏதேனும் நிலுவைத்தாள் இருந்துச்சுன்னா அந்த நிலுவைத்தாளர்களில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு சேஞ்ச் ஆகும்போது இல்லை ஒரு காலேஜில் இன்னொரு காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க அங்கே படிக்கும்போது இருக்கிற எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணிக்கணும். அந்த பேப்பரில் கிளியர் பண்ணி இங்கே வந்து ஜாயின் பண்ணுறது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேப்பர் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த ஒரு பேப்பரை நீங்கள் இப்போ எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டணம் 1500, பரிசுநிலை கட்டணம் 50 ரூபா, மதிப்பெண் பட்டியல் வந்து 100 ரூபா, மொத்தம் 1650 ரூபா பே பண்ணணும். உடனடியாக இந்த தேர்வுக்கான விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டிய கடைசி நாள் September 9 வெள்ளிக்கிழமை. உடனடி இந்த இன்ஸ்டன்ட் எக்ஸாம் நடக்கிற டேட்டு பார்த்திங்கன்னா 18/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்கும். நேரம் வந்து காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரை. ஸோ உடனடி தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பட்டியலுடன் அந்த கொடுக்குற லிஸ்ட்டில் என்னென்னலாம் இணைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா மாணவர்களின் பட்டியலை பாட வாரியாக மாணவர்களின் பெயர் பாடக்குறியீடு உடன் தேர்வு கட்டணத்தை இணைய வழியாக ஆன்லைன் செலுத்துறதுக்கான ரசீது இதெல்லாம் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி கல்லூரி முதல்வர்கள் மாணவர்களுக்கான அனுமதி சீட்டை ஹால் டிக்கெட்டை வந்து இணையதளத்திலேருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ அந்தந்த பிரின்சிபல் வந்து அந்த ஹால் டிக்கெட்டை அங்கேருந்து நெட்லேருந்தே போர்ட்டல்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படாத பாடங்களுக்கு மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்கான வருகைப்பதிவு விடைத்தாளர்கள் அனுப்பியதற்கான படிவங்கள் மற்றும் தேர்வு கட்டணம் செலுத்தியதற்கான பட்டியல் ஆகியவற்றை தேவைப்பட்ட நகர்களை இணைத்து உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும். சப்போஸ் யாருக்காவது ரிசல்ட்டே வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க எழுதின எக்ஸாமு அதுக்கான அட்டெண்டன்ஸ் ஷீட்டு அப்புறம் அவங்க எழுதின விடைத்தாள்கள் அனுப்பியதுக்கான படிவம் அதுக்கான ரிசல்ட் அந்த ஆப்ஷன் ஷீட்டு அவங்க எழுதினதுக்கான ப்ரூஃபு இதெல்லாம் ஓட தேர்வு கட்டணம் செலுத்தின அந்த இதையும் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்லாம் எங்கெங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா அரிங்கண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் முசிறி, திருச்சி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், உரும தனலட்சுமி காட்டூர் திருச்சி, ஸ்ரீமதி இந்திரா காந்தி ஆர்ட்ஸ் காலேஜ் திருச்சி, குறிஞ்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி, MITE காலேஜ் குண்டூர் திருச்சி, கிறிஸ்துராஜ் கல்லூரி பஞ்சப்பர் திருச்சி, பாவேந்தர் பாரதாசன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாத்தூர், சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரி மணச்சநல்லூர். இந்த கல்லூரி நான் இப்போ சொல்கிற எல்லாருமே அவங்களுக்கான தேர்வு மையம் எங்கன்னா உரும்பு தனலட்சுமி காலேஜ் திருச்சி, அங்கே தான் அவங்க எழுதணும். ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நால்குடி, ஆதவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மணப்பாறை, தோகைமலை, ஸ்ரீரங்கம், துறையூர், RVS கல்லூரி இனாங்குளத்தூர் திருச்சி,
எம்ஐடி முசிறி, மீனாட்சி விடியல் கல்லூரி திருச்சி, எஸ்எம்ஆர் திருச்சி, கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சி, இவங்க எல்லாமே உருமு தனலட்சுமி காலேஜில் எழுதணும். அதன் பிறகு கரூரில் இருக்கிற பகுதி கல்லூரிகள் இவங்கெல்லாம் எங்கே எழுதணும்னா கொங்கு அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், இங்கே தான் எழுதணும். ஸோ ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி கரூர், கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், அருங்கரை அம்மன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி, கேம்பிரிட்ஜ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அன்னை மகளிர் கல்லூரி கரூர், அரசு கலைக் கல்லூரி குளித்தலை, ஜெயராம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சுபசக்தி மகளிர் கல்லூரி, உஷ்வத்தான் ஹசானாம் ஆம்ஜி ஹாஜி அப்துல் லத்தீப் மகளிர் கல்லூரி பள்ளப்பட்டி கரூர், கரூர் வெள்ளாளர் கலை மற்றும் அறிவு மகளிர் கல்லூரி, அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி மணமங்கலம், ஸ்ரீ அமராவதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர், கிருஷ்ணா மற்றும் அறிவியல் கல்லூரி கடவுர். இவங்க எல்லாமே கொங்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூரில் அவங்க எக்ஸாம் எழுதணும். தஞ்சாவூர் மற்றும் பட்டுக்கோட்டை பார்த்திங்கன்னா காதர் மகளிர் அதிரம்பட்டினம், தா கரந்தை கலைக்கல்லூரி தஞ்சாவூர், அரசர் கலைக்கல்லூரி திருவையாறு, அடைக்கல மாதா கணக்கு வல்லம், ஆபி ரூ அபி கல்லூரி தஞ்சாவூர், மருதுபாண்டியர் நல்லிகுப்புசாமி மகளிர் கல்லூரி, அரசு இசைக்கல்லூரி திருவையாறு, மீனாட்சிந்தரையர் பட்டுக்கோட்டை, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்லூரி பேராவரணி, வேணாதிராஜப்பா கல்லூரி பட்டுக்கோட்டை, பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சாவூர், சுவாமி விவேகானந்தா கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர், தரவம்பாள் ராமசாமி ஒரத்தநாடு, பான்சக்கஸ் மகளிர் கல்லூரி தஞ்சாவூர், அரசு மகளிர் கல்லூரி ஒரத்தநாடு, அன்னை வேளாங்கண்ணி கல்லூரி தஞ்சாவூர், நாவலர் நா வெங்கடசாமி நாட்டார் கல்லூரி தஞ்சாவூர், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராவரணி. இவங்க எல்லாமே எழுத வேண்டியதுக்கான சென்ட்ரல் காலேஜ் பார்த்திங்கன்னா பாரத் அறிவியல் மற்றும் நிர்வாகவியல் கல்லூரி தஞ்சாவூர், அங்கே தான் எழுதணும். ஸோ கும்பகோணத்தை பொறுத்து பார்த்திங்கன்னா தர்மம் ஞானாம்பிகள், தர்மம் ஆதீனம் கலைக்கல்லூரி, தாபே மேமாலு, டிபிஎம்எல் பொறையார், எஸ்எஸ் எஸ்கே எஸ் எஸ் திருப்பனந்தால், ராஜகிரி தாவூத் பாஷா கல்லூரி பாபநாசம், ஏஆர்சி விஸ்வநாதன் கல்லூரி மயிலாடுதுறை, இதயா கல்லூரி கும்பகோணம், அன்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், விவேகானந்தா மகளிர் கல்லூரி நாகப்பட்டினம், மாஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கும்பகோணம், கலைமகள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம், தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மயிலாடுதுறை, அரசு மகளிர் அறைக்கலைக் கல்லூரி மணல்மேடு நாகை, பொன்மனச்செம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலைக்கல்லூரி சீர்காழி, செயின்ட் தெரசாஸ் கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தரங்கம்பாடி நாகப்பட்டினம். இவங்க எல்லாத்துக்குமான சென்டர் எங்கன்னா இதய மகளிர் கல்லூரி கும்பகோணம். புதுக்கோட்டை பொறுத்தவரை கணேசர் செந்தமிழர் கல்லூரி மேவள சிவபுரி, நைனா முகமது கல்லூரி அறந்தாங்கி, அற்புதா கல்லூரி ஆலங்குடி, ஸ்ரீ பாரதி கல்லூரி கையக்குறிச்சி புதுக்கோட்டை, மகாத்மா கல்லூரி புதுக்கோட்டை, சுதர்ஷன் கல்லூரி புதுக்கோட்டை, ஆக்சிலியம் மகளிர் கல்லூரி புதுக்கோட்டை, மதத்ரசா கலைக்கல்லூரி இலுப்பூர், அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறந்தாங்கி, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரம்பக்குடி, அன்னை கதீஜா மகளிர் கல்லூரி மண்ணமைக்குடி, பாரதி வித்யாலய மகளிர் திருக்கோணம், குயின்ஸ் மகளிர் கல்லூரி கந்தர்வக்கோட்டை, இயேசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆலங்குடி. இவங்களுக்கு எல்லாத்துக்கான சென்டர் என்னென்னா சுதர்ஷன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. ஸோ அரியலூர் பெரம்பலூர் பார்த்திங்கன்னா அரசு கலைக்கல்லூரி அரியலூர், ஸ்ரீராதா மகளிர் கலைக்கல்லூரி பெரம்பலூர், மீனாட்சி ராமசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தத்தனூர், மாடன் கலைக்கல்லூரி அறிவியல் ஜெயங்கொண்டம், சீனிவாச கலைக்கல்லூரி பெரம்பலூர், அரசு கலைக்கல்லூரி குறும்பலூர் பெரம்பலூர், மதர் ஞானாம்பிகள் மகளிர் கல்லூரி ஜெயங்கொண்டம், தேசிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஜெயங்கொண்டம், எலிசபெத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி வேப்பூர் வேப்பந்தட்டை, அன்னை ஆயிஷா கலை மகளிர் கலைக்கல்லூரி வலிகண்டபுரம், செயின்ட் பீட்டர்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டி மேடம். இவங்க எல்லாத்துக்குமான சென்டர் எங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெரம்பலூர், மன்னார்குடி, திருவாரூர், நாகப்பட்டினம் சுற்றி இருக்கிற கல்லூரிகளுக்கான சென்டர் வந்து திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர். கல்லூரியோட லிஸ்ட் என்னென்னா எம்ஆர் அரசு கலைக்கல்லூரி மன்னை ராஜகோபாலசாமி அரசு கலைக்கல்லூரி மன்னார்குடி, திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர், செங்கமலை தயார் மகளிர் கல்லூரி மன்னார்குடி, இஜிஎஸ் பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம், ராபியம்மா கலைக்கல்லூரி திருவாரூர், சுல்தான் அப்துல்லா ராமத்தூர் கல்லூரி திருவாரூர், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரி திருவாரூர், சுவாமி தயானந்த கல்லூரி மஞ்சக்குடி, சதாசிவம் கதிர்காமவள்ளி கல்லூரி மன்னார்குடி, எஸ்எம்கே கல்லூரி தாமிரபுரம், சர் ஐசக் நியூட்டன் கல்லூரி நாகப்பட்டினம், அரசு கலைக்கல்லூரி கல்லூரி வேதாரண்யம், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருத்துறைப்பூண்டி, நன்னிலம் நாகை, எம் சிவக்கண்ண மகளிர் கலைக்கல்லூரி ஐயங்கரம்பலம் நாகப்பட்டினம், டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி குடவாசல், வான்சகஸ் கலைக்கல்லூரி ருக்மிணிபாளையம் மன்னார்குடி. இவங்க எல்லாருமே இன்சென்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கான
சென்டர் என்ன, திருவிக்கா அரசு கலைக்கல்லூரி திருவாரூர், இங்கே தான் இவங்க எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான எக்ஸாம் 18/9/2022 அன்னைக்கு எக்ஸாம் நடக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இதை நமக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அவங்கள அது மாதிரி அப்ளை பண்ண சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சிஎஸ் பண்ணுறதுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.